சார் இப்போ வந்து உயர்நீதி உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு வந்து இன்னைக்கு வந்து நடைபெற இருக்குது இப்போ வந்து மக்கள் கருத்து கேட்பு கூட்டம் நடைபெறுது நடைபெற்று முடிஞ்சிருக்குது இப்போ நீங்க இந்த ஆலையை பத்தி என்ன நினைக்கிறீங்க இந்த ஆலையை திறக்கலாம்னு நினைக்கிறீங்களா திறக்க கூடாதா அங்கே ஆக்சிஜன் உற்பத்தி செய்யலாமா இல்லை இது வந்து ஒரு அரசியல் நாடகம்னு நினைக்கிறீங்களா சார் இந்த கொரோனாவை பயன்படுத்தி மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கம் நடத்துகின்ற நாடகமாக தான் நாங்கள் கருதுகிறோம் தூத்துக்குடி மக்கள் நூறு மக்கள் இந்த ஸ்டெர்லைட் ஆலையை தொடர்ந்து இந்த தூத்துக்குடியிலே இருக்கக்கூடாது என்பது எங்களுடைய கோரிக்கை அதை அகற்ற வேண்டும் என்பதுதான் கோரிக்கை ஆனால் நேற்று திடீரென்று ஒரு கருத்து கேட்பு கூட்டம் எட்டு மணிக்கு நடக்க இருப்பதாகவும் மக்கள் குறிப்பிட்ட சிலர் மட்டும் அழைப்பு வந்ததாகவும் கூடப்பட்டது நாங்கள் எல்லாம் காலை வந்த பொழுது எங்களை அனுமதிக்கவில்லை நாங்கள் மறியல் செய்த பின்பு கலெக்டர் ஆட்களை அனுப்பி எங்களை அனுப்பி உள்ளே அனுப்பிவிட்டார்கள் உள்ளேயும் நூறு சதவீதமான ஸ்டெர்லைட் ஆலையை இயக்கக்கூடாது அதுலேருந்து ஆக்சிஜன் எங்களுக்கு வேண்டாம் தான் முடிவெடுக்கப்பட்டுள்ளது மேலும் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் தமிழக அரசு எடுத்து நடத்தி ஆக்சிஜன் தயாரிக்கலாமான்னு கேட்டார்கள் அதற்கும் யாருமே அந்த ஆள் நச்சு ஆலையிலேருந்து எங்களுக்கு எதுவும் வேண்டாம் கொரோனா வந்து இருந்தால் கூட பரவாயில்லை நாங்கள் அந்த நச்சு ஆலையிலிருந்து எங்களுக்கு ஆக்சிஜன் வந்து தேவையில்லை என்று தான் முடிவெடுக்கப்பட்டுள்ளது பதிமூணு பேர் உயிர்ப்பலிக்க முடிவு தெரியாத போது அந்த ஒரு குற்றவாளியிடமிருந்து ஒரு ஆக்சிஜன் பெறுவது என்பது அந்த பதிமூணு பேருக்கு தியாகத்துக்கு அவமரியாதை செய்வதாகும் எனவே நாங்கள் அந்த கடுமையாக எழுத்திருக்கிறோம் மாவட்ட ஆட்சியர் அவர்களும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களும் நாங்கள் உங்களுடைய கருத்தை உறுதியாக தமிழக அரசு தெரிவிப்போம் பதினோரு மணிக்கு சுப்ரீம் கோர்ட்டில் வாதத்தில் தெரிவிப்போம் என்று கூறுகிறார்கள் அந்த நம்பிக்கையில் நாங்கள் வெளியே வந்திருக்கிறோம் உறுதியாக ஸ்டெர்லைட் ஆலையை இந்த மக்கள் மண்ணோடு மண்ணாக அடிப்பார்கள் என்று தெரிவித்துக் கொள்கிறோம் அதாவது ஸ்டெர்லைட் ஆலையை பொறுத்தவரையில் தூத்துக்குடி அதனுடைய சுற்றுவட்டார பகுதிகள் அனைத்து பொதுமக்களுடைய ஒரு ஒத்துமொருத்த கருத்தே வந்து ஸ்டெர்லைட் ஆலையை எக்காரணத்தை கொண்டு திறக்க கூடாது இன்னைக்கு வந்து மக்கள் கருத்து கேட்பு கூட்டத்தில் கூட பார்த்தீங்கன்னா சில பேருக்கு மட்டுமே மாவட்ட நிர்வாகம் வந்து அனுமதி அளிச்சிருந்தாங்க ஆனால் மக்கள் போராட்டத்திற்கு பின்புதான் பல்வேறு அமைப்புகளை சார்ந்தவங்களையும் வந்து அவங்க வந்து அனுமதிச்சாங்க இதில் வந்து அனைத்து அரசியல் கட்சிகள் அதே மாதிரி மீனவ பிரதிநிதிகள் மீனவர் சங்கங்கள் சமூக அமைப்புகள் ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிரான மக்கள் இயக்க கூட்டமைப்பு என பல்வேறு அமைப்பை சார்ந்தவர்கள் தங்கள் கருத்துக்களை வந்து பதிவு செஞ்சிருக்கிறாங்க மாவட்ட ஆட்சியர் வந்து தங்களது கருத்துக்களை உடனடியாக பதினோரு மணிக்கு உச்ச தங்கள் இதனை வெளிப்படுத்துவோம் என அளிச்சிருக்காங்க